வினயமித்ரா சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கு வந்து பார்க்கலாம் வாங்க ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் விலையும் கேளுங்க எனக்கு வினயா அங்கிள் தான்மா வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க எனக்கு அப்பாவுக்கு மேலே ஸ்பெஷல்மா வினய அங்கிள் அப்படின்னு விக்ரம் வந்து சொன்னதுனால மித்ரா வந்து கடுப்பாய் கண்ணத்திலேயே பொழிச்சு நான் அழைஞ்சிட்டாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நான் மித்ரா ஏன் அம்மா தெரியாமல் அடிச்சிட்டேன் இனிமேல் சத்தியமோ நான் அடிக்க மாட்டேன் என்னடா பண்ணுறேன் எல்லாரும் பார்க்கறாங்கடா அழுவாம இருமா அம்மா நீ என்னை அடிச்சுட்டு இல்லம்மா அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க பார்க்கவே சோகமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மித்ரா வந்து கேட்குறாங்க நீ அழுவாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் ஏம்மா உன் செல்ஃபோன் வேணுமா அப்போ தான் நான் கேம் ஏதாவது விளாண்டுட்ருப்பேன்னு சொன்னால செல்ஃபோன் கொடுக்குறாங்க பெஞ்சில் வந்து ஓரமாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க வினை வந்து ஒரு பக்கம் காரை இப்பாடிட்டு அப்படியே சோகமாக வந்து டேஷ்போர்டை வந்து குத்துறாங்க ஏன்டா அது மாதிரிலாம் பண்ணுறேன்னு வாசிங்க அம்மாவும் அருண் கேட்குறாங்க பின்ன என்னம்மா நல்லா இருந்ததை நீ தான் நம்ம கெடுத்து விட்டேன் ஏண்டா மித்ராவை தேடணும் அவ்வளோ நமக்கு இருக்கிற செல்வாக்கு பயன்படுத்தி ஈஸியாக மித்ரா வந்து கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு இதுக்காக தேவைலாமல் இவ்வளோ கோவப்பட்டுருக்க நான் கோவப்படுறேண்ணா அப்படின்னு அருண் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நீ புரிஞ்சிக்கவே மாட்டேல்லா உன் செல்வாக்கை பயன்படுத்தி மித்ரா உன்னால் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அதே செல்வாக்கு பயன்படுத்தி மித்ராட மனசை ஒன்றால் மாற்ற முடியுமா என்னடா இப்படியெல்லாம் கேட்டேன்னா பண்ணுறது ஆறு வருஷம் கழித்து நான் மித்ரா வந்து பார்த்தேன்டா இத்தனை நாள் இல்லாத பார்க்கும்போது அவள் பழைய மித்ராவாக இருப்பான்னு நினச்சி உரிமையில் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அம்மா நீ என் வாழ்க்கையில் வந்து தலையிட உனக்கு எந்த உரிமையும் இல்லைம்மா நீ தேவலாம் பேசி பார்த்தியா இப்போ என் பையனையும் என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு எனக்கு என்ன பெரிய ஆசை என் பையன் கூட இருந்தால் எனக்கு அதுவே போதுன்னு நினச்சேன் நீ தேவைலாம் பேசிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ரொம்ப சோகமாகறாங்க ஆமாம்ப்பா மித்ராவை பார்த்தோன்னே நீ யாரோ அவ யாரோங்கிற மாதிரி இருந்திருக்கணும் ஏன்னா இது உங்களோட பிரச்சனை நான் தெளையிடக்கூடாது ஏன்னா என் பையன் நல்லா இருக்கணும் என் மருமகன் நல்லா இருக்கணும் நான் கேட்டது நல்லா இருக்கணும்னு நீங்களாம் நினச்சது எல்லாமே தப்பு தான் என்னை மன்னிச்சுருங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க இப்போ மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணுறது இதெல்லாம் முன்னாடியே அறிவு இருக்கணுங்கிற மாதிரி வாசிக்க மாட்டேன் வந்து பேசுகிறாங்க அருண் அப்போன்னு பார்த்து மித்ரா வந்து பக்கத்தில் இல்லை கொஞ்சம் தூரமாக இருக்காங்க பிள்ளை இருக்குது நாலடி டிஸ்டன்ஸில் விக்ரம் வந்து யோசிக்கிறாங்க எப்படியாவது இந்த லொக்கேஷனை மட்டும் வினை எங்களுக்கு ஷேர் பண்ணி வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிடுவோம்னு சொல்லி அது மாதிரி அனுப்பிச்சிடுறாங்க கோவமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வினை செல்ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க என் பையன் தான் வந்து லொக்கேஷன் வந்து அமிச்சிருக்கான் மித்ரா செல்லேருந்து ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனுக்கு வேகமாக வந்து காரை வந்து ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து என்ன இது இவன் வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒன்றும் புரியலையே ரோட்டையே சரி என்ன ஏது விசாரிப்போம்னு சொல்லிட்டு இங்கே வா பக்கத்தில் வா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நான் கேம் தான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் நான் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் எதுவும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சமாளித்து பேசுகிறாங்க நீ என்ன பண்ணுற எனக்கு சத்தியமாக தெரியல நீ வா ஏதோ ஒரு திருத்தம் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படியெல்லாம் இல்லைம்மா பஸ் வருதான் தான்மா பார்த்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி செல்ல வாங்கி பார்க்குறாங்க மித்ரா லொக்கேஷன் இதெல்லாம் ஷேர் பண்ணதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஏண்டா நீ எல்லாம் தெரிஞ்சவே மாட்டேல்ல இதுக்கு தானே அம்மா வந்து ஒன்று உதச்ச உதச்சாலும் அழுகிற திருப்பி வந்து லொக்கேஷன்லாம் அனுப்பிச்சி விட்றேன் அம்மா நம்ம வினயாங்களுக்கு தாம்மா அனுப்பிச்சேன் வேலை யாருக்கும் அனுப்பலம்மா கார்த்திக் சார் கூட முக்கியம் இல்லை நம்ம வினயங்கள் தான் எனக்கு முக்கியங்கிற மாதிரி பேசுகிறாங்க இனிமேட்டு ஒன்றை பேசி எந்த பிரயோஜனம் இல்லை அவங்க வரத்துக்குள்ளே நம்ம இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லி ஆட்டோ எதுவும் இருக்குமான்னு பார்த்துட்டு இருக்காங்க இங்கே வேகமாக வந்து அந்த லொக்கேஷன் வந்து நெருங்கிட்டாங்க போல இருக்கு அப்போன்னு பார்த்தா ஆட்டோவில் வந்து ஏறுறாங்க அம்மா வினயாங்கல் வந்துருவாங்கம்மா இங்கேயே இருப்பலாங்கிற மாதிரி பேசுகிறாங்க வினய் வந்து பார்த்துட்டாங்க போல இருக்கு காரில் ஆப்போசிட்ல வருது வினயாங்கி அங்கிள் கத்துறாங்க எதுவும் தெரியல அந்த லொக்கேஷன்லேருந்து கரெக்டாக இறங்குறாங்க இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்தால் ஏன் விக்ரம் வந்து அனுப்பிச்சு விட்டான் இப்போ எங்கே போயிருப்பாங்க அப்பான்னு பார்த்து விக்ரம் வந்து வினய் வினயனு கத்துறாங்க இது வந்து மித்ராக்கு வந்து கேட்டுறது போல இருக்கு ஏய் இதுதான் பிரச்சனை இடப்போதுன்னு சொல்லிட்டு வாய் வந்து கவர் பண்ணிடுறாங்க ஏ என் பையனோட வாய்ஸ் இங்கே தான் ஏன் கேட்டுச்சுன்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க ஆட்டோ வெளியில் வந்து விக்ரமோட கை வந்து இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்காங்க ஆட்டினதை வந்து பார்த்தோன்னே அந்த ஆட்டோவில் தான் வந்து மித்ராவும் விக்ரமும் போகிறாங்க நமக்கு பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு காரை வந்து வேகமாக சேஸ் பண்ணி ஆட்டோ முன்னாடி நிப்பாட்டுறாங்க ஆட்டோ ட்ரைவர் வந்து லைட்டாக திட்டுறாங்க இது எங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி அருண் வந்து காசை கொடுத்து வைக்கிற மாதிரி காட்டுறாங்க என்னை நிம்மதியாக வாழ விட மாட்டீங்களே பாட்டிக்கிட்ட வாடா அப்படின்னு சொன்னோன்னா பாட்டி மடியில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க நீ எனக்கு ரொம்பவே முக்கியம் மித்ரா என்னை மன்னிச்சிருமா இந்தாப்பா அருண் விக்ரம் பார்த்துக்க நான் கொஞ்சம் பேச வேண்டியதெல்லாம் இருக்குன்னு சொன்னேன் நான் வந்து உங்களை பார்த்தோன்னா நீ பழைய மித்ராவாக இருப்பேன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தான் சொன்னால் புது மித்ரா கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது எனக்கே உரிமை இல்லாதப்ப நீ எப்படிமா பேசுவேன்னு சொன்னோன்னா என்னை செருப்பால் நடித்த மாதிரி இருந்துச்சு இனிமேட்டு உன் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் அவ்வளோதான் அந்த வீட்டுக்கு வருவேன் போவேன் எக்காலத்துலேயும் காந்திமதி பாட்டிக்கிட்ட நான் சத்தியமாக சொல்ல மாட்டேமா அதை மட்டும் புரிஞ்சுக்கங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆனால் வரது உனக்காகவே இல்லை நீ எப்போதும் போல் என்ன கெஸ்ட்டாகவே ட்ரீட் பண்ணிக்க எனக்கு கவலையும் இல்லை என் பேரம் கூட பத்து பதினஞ்சு நிமிஷம் நான் விளாடுவேன் அதுக்காக மட்டும் தான் வரேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு மட்டும் பெர்மிஷன் தரணும் என்னையும் அருணியும் அந்த வீட்டுக்கு வந்து எப்படி ஏற்றுக்கிட்டியோ அதே மாதிரி எங்கள் அம்மாவையும் அப்பப்போ தானே வரேங்கிறாங்க அதுவும் பேரனுக்காக தான் நமக்காக இல்லை மித்திரா நான் உன்னை பற்றியும் என்னை பற்றி எங்கள் அம்மா வந்து எப்போதும் வந்து சேர்த்து வச்சு பேச மாட்டாங்க அதை பற்றி பேச அதளவு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இது சத்தியங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம வாசிக்கம்மா காரில் வந்து எதாவது ஒத்துமையாக வந்து போயிட்டுருக்காங்க காந்திமதி பாட்டி வீட்டுக்கு காந்திமதி பாட்டி வீட்டோட உனக்கு சேஃபான லொக்கேஷன் கிடைக்காது நம்ம பையனோட எதிர்காலத்துக்கும் அங்கே தான் இருந்தால் தான் நல்லாயிருக்குங்கிற மாதிரி சூட்சமாக வந்து பேசுகிறாங்க எல்லோரும் கோயிலுக்கு வந்து கிளம்புறாங்க காந்திமதி பாட்டி வீட்டில் இருக்கிற மாப்பிள்ளைக்கு எல்லாம் ஃபங்க்ஷன் இருக்கனால கிளம்பலான்னு பார்க்குறாங்க எங்களால்லாம் வர முடியாதுன்னு கார்த்தியும் அந்த இடத்துல தேனா அவங்க ஃபேமிலியெல்லாம் பேசுகிறாங்க ஏன் இது மாதிரி பேசுறீங்க நாகலட்சுமி வந்து கேட்குறாங்க மித்ரா எல்லாம் வர முடியாது மித்ரா ஆஃப்டர் ஆல் வேலைக்காரி தானே ஏதோ ஒன்று சுட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டுருப்பா இப்போ எங்கேயோ காணா போயிட்டா வேலைக்காரிக்கு என்ன அளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்தா போதும் நீங்கள் கொஞ்சம் ஓவராக தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதனால தான் தலைமையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கா அவள் எதுனால போனால் ஏன் போனானே தெரில அதே மாதிரி வாஷிங்க அம்மாலேருந்து எல்லாரும் தேட போனாங்க கார் இல்ல கடைசியில எங்க போனாங்கன்னு யாரும் தெரியலையே அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் கார் வந்து நிற்கிது விக்ரம் வேகமா ஓடி வந்து கார்த்திக் மேல வந்து ஏறிக்கிட்டாங்க அங்கிள் நாங்க வந்துட்டோம் எங்க போனீங்க ஏது போனீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்தா மித்ராவால எதுவுமே பதில் சொல்ல முடியல அம்மா எங்கேம்மா போனேங்கிற மாதிரி ரொம்ப ஃபீலிங்கா கேட்குறாங்க நம்ம காந்திமதி பாட்டி தானியாவோட ஞாபகம் கூட இல்லாம தான் அம்மா அம்மானு ஏங்குவா அப்படின்னா நாங்க என்னமா சொல்றதுங்கிற மாதிரி கேட்குறாங்க எனக்கு வேற வழி இல்லைங்கிற மாதிரி சொல்ல வராங்க மித்ரா நீங்கள் உள்ள போங்க எதுவாக இருந்தாலும் நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க இதை வந்து நான் காந்திமதி பாட்டிக்கிட்டையும் கார்த்திக் சார்கிட்டையும் மட்டும்தான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க ஏன் சபையில் வச்சு தான் சொல்லணும் ஏன்னா மித்ரா வந்து இந்த வீட்டு விட்டு போயிருக்கா எங்கள் எல்லாேரும் தான் தெரிஞ்சாகணுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நாகலட்சுமி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க சொன்னதுனால மட்டும்தான் மித்ரா வந்து இங்கேருந்து போயிட்டாங்கிற மாதிரி தான் சொல்ல போகிறாங்களா இல்லை வேறு எதுவும் வினை வந்து சொல்லி மித்ரா வந்து காப்பாற்றவங்களாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம்